கடலூர் மாவட்டத்தில் தானே புயலால் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புக்குள்ளாகியது. எமது மக்களுக்கு மறுவாழ்வு பணிகளுக்காக ஆனந்தவர்களும் தன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற நலச்சிறந்த ஓவியர்களை கொண்டு ஓவியங்களை வரைந்து அதற்கான ஒரு சாட்சியகத்தை திறந்து அதில் வருகின்ற குழு வருமானத்தையும் தானே புயலால் பாதிப்படைந்த கடலூர் மாவட்ட மக்களின் மறுவாழ்வுக்கு பங்களிப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு பணி. குறிப்பாக இந்த நாட்டில் அந்த தானே புயலால் பாதிப்படைந்த கடலூர் மாவட்டத்தில் மக்களை பல்வேறு சமூக தொண்டு நிறுவனங்களும் ஆர்வலர்களும் ஏன் அரசும் வருவதற்கு முன்பாக களத்தில் இறங்கி மக்களுக்காக பணியாற்றியது ஆனந்தர்களிடம் அதை இணைப்பதிலே நாங்கள் பக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக கடலூர் மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம். குறிப்பாக நான் இருக்கின்ற எனது கிராமத்திற்கும் பக்கத்து கிராமத்தில் ஒரு ஊரில் நூற்றுக்கணக்கான என்னுடைய மக்களுக்கு மருத்துவ முகாம் தலைச்சிறந்த மருத்துவ குழுவை கொண்டு வந்து மருத்துவ முகாம் நடத்தினார்கள். நடத்திட்டு நொச்சிக்காடு போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற கிராமங்களில் தானே புயலால் பாதிப்படைந்த என் மக்களுடைய மறுவாழ்வு பணிகளை களத்தில் என்று பணியாற்றியது. அதோடு மட்டுமல்லாமல் தனது பத்திரிகை வாயிலாக தானே புயலுக்கு நிதி பெருமளவில் சேகரித்து எம்முடைய மக்களுக்கு இன்றளவும் களத்தில் நின்று இந்த பணியாற்றி வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை ஆனந்தர்களிடம் செய்கின்றது என்பதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக தமிழக அரசு கண்டு கொள்ளாமல் விடுபட்ட தமிழீழ மண்ணிலிருந்து தமிழகத்தில் வாழ்கின்ற அகதிகள் முகாம் என்று சொல்லக்கூடிய குள்ளஞ்சாவடி அம்பலாவரப்பேட்டை அகதி குழாமுக்கு அள்ளியலில் தந்தது. குறிஞ்சிப்பாடி அகதி முகாமில் வாழ்கின்ற எண்ணற்ற மாணவ செல்வங்களுக்கும் அங்கு வாழ்கின்ற என் தமிழக மக்களுக்கும் ஈழையும் தமிழ் அகதி உறவுகளுக்கும் கல்வியலையும் தந்து உதவியது. இவற்றையெல்லாம் செஞ்சார்ந்த ஆனந்தவிடன் குடும்பத்தாருக்கும் அதில் பணியாற்றுகின்ற அத்தனை ஊழியர்களுக்கும் கடலூர் தானே புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களின் சார்பாக பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தவிடர்களின் சமூக பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.